எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெட் டைம் ஸ்டோரிஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹவு டு அட்டைன் என்லைட்டன்மெண்ட், ஞானோதயம் அல்லது அறிவொளியை பெறுவது எப்படி. கதைக்கு நேராக போயிடலாமா? வசிஷ்டர் ஒரு மகாரிஷி. அவர் அவரோட குருகுலத்தில் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருந்த காலம். அப்போது ஒரு மாணவன் அவர் வர்றார். அவருக்கு என்னென்னா இந்த ஞானோதயம் அல்லது என்லைட்டன்மெண்ட் கிடைக்கணும்னு ஆர்வம் அதிகம். அப்போது அங்கே வந்து சிஷ்யர்களை பார்க்குறாரு. இந்த மாதிரி தன்னுடைய ஆசையை காட்டுறாரு, ஆசையை சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் ரொம்ப சீக்கிரத்தில் என்லைட்டன்மெண்ட் பெறணும், இந்த ஞானோதயம் இந்த அறிவொழியை பெறணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நான் வீட்டிலேயே இருந்து பண்ணால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் அவரோட ஆசை, இதெல்லாம் சொல்கிறார். அங்கே இருக்க சிஷ்யர்கள் வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க, 10 வருஷம் 20 வருஷமாக இருக்காங்க. அவங்களும் இந்த என்லைட்டன்மெண்ட்டுக்கு தான் அங்கே வந்திருக்காங்க. அவங்க இனியும் அடையலை, அதனால தான் அங்கேயே இருக்காங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சிரிப்பு வந்தவனுக்கு, என்ன கிராஷ் கோர்ஸ் மாதிரி 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துல அடையணும்னு ஆசைப்படுறது வந்து ரொம்ப அதிகமாக தோணுது. இருந்தாலும் ஒன்றுமே காமிக்காமல் மகரிஷிக்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மகரிஷி அந்த மாணவனை பார்க்குறாரு, அவனோட ஆசையை கேள்விப்படுறாரு, அவன் ஆர்வத்தை புரிஞ்சுக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, சரி உனக்காக ஒன்று ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. அப்போது இந்த சிஸ்டம்களெல்லாம் சொல்கிறார். இங்கே குருகுலத்திலே இருந்தால் பல சிஸ்டம் அங்கேருந்தே ஃபாலோ பண்ணும், இவர் வீட்டிலேருந்து தானே பண்ண போகிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், இறைவனை எப்படி வணங்கணும் அப்படின்னு ஃபார்முலா சொல்லித்தராரு. உணவு பழக்கத்தில் சாத்வீக உணவுகள் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாரு. நான்வெஜ்ஜை தவிர்க்கணும்னு சொல்கிறாரு. மாமிசங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லித்தராரு. இப்படி பல சிஸ்டங்கள் சொல்லித்தரார். இதை வந்து நீ 1 வருஷம் கடைப்பிடிச்சிட்டு வா, அன்னைக்கு உன்னை நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், அன்னைக்கு நீ ஓகே ஆகிட்டேன்னா உனக்கு இந்த ஞானோபதேசம் நான் பண்ணுறேன் அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு போகிறான். அவர் சொன்ன மாதிரியே ராத்திரி பகலாக உட்காந்து எல்லாம் பண்ணி பார்க்குறான். சொன்ன மாதிரி 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மாணவன் இங்கே வரான், திருப்பி இந்த குருகுலத்துக்கு வரான். எதுக்கு? அந்த குருக்கிட்ட தான் 1 வருஷமாக பண்ணதை சொல்லி நான் உபதேசம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி வரான். இவன் அந்த குருவை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கும்போது, அப்போது அதுக்கு முன்னாடி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உணவு அறிந்திருக்கிறாங்க அங்கே இருக்கிற சீடர்கள் எல்லாம். அப்போது ஒரு சீடனோட வேலை என்னென்னா, அங்கே எல்லோரும் சாப்பிட்ட இலைகள் எல்லாம் எடுத்து வெளியே கொண்டு போய் டஸ்ட்பினில் போடணும், அதுதான் அவனுடைய வேலை. அந்த ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு அவன் வரான். இவன் குருவை பார்க்க வரான், ரெண்டு பேருமே மோதிக்கிறாங்க. அந்த இலைகள், சாப்பிட்ட இலைகள் எல்லாம் வந்து இவன் மேலே விழுந்துருது. செம்ம கோவம், கோவத்தில் கண்ணாமண்ணா இந்த கண்ணு தெரியல, அப்படி பார்த்து வந்து இப்படி விஷயா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடிச்சு நடிச்சிட்டான். அதுக்கப்புறம் குருவை பார்க்க போகிறான். அப்போ குரு கிட்ட இவன் சொல்கிறான், நீங்கள் சொன்ன மாதிரி 1 வருஷம் நான் பண்ணேன், நான் என்ன தெரிஞ்சு நீங்கள் நான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் எனக்கு ஞான உபதேசம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு குரு கிட்ட சொல்கிறான். அப்போ குரு சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு டெஸ்ட் வச்சோம், அந்த டெஸ்ட்டில் நீ ஃபெயில் ஆகிட்ட, ஒருத்தருக்கு கோவன்றது வரவே கூடாது, எக்ஸ்பெஷலி இந்த ஞான மார்க்கம் எடுக்கிறவங்களுக்கு வரக்கூடாது. இன்றைக்கி உன் கோவத்தை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். ரெண்டாவது, நீ வன்முறையை கையில் எடுக்கிற, ஒருத்தர் அடிக்கிற அந்த லெவலுக்கெல்லாம் போகிற, இதெல்லாம் ஒரு சாதுவோட வேலை கிடையாது, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி லைனில் வர்றவங்களுக்கு, ஆன்மீக வழியில் வர்றவங்க பண்ணுற வேலை கிடையாது, அதனால இந்த டெஸ்ட் பேப்பரில் நீ ஃபெயிலு, உனக்கு ஞான உபதேசம் நான் தர முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இருந்தாலும் நீ 1 வருஷமாக இந்த இதை நல்லா பண்ணதுனால இனி 1 வருஷம் இதை ரிப்பீட் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், உனக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா யோசிக்கிறேன்னு சொல்கிறார். இந்த மாணவன் விரக்தியோட வீட்டுக்கு போகிறான். ஏன்னா இந்த வாட்டி கிடச்சிடும் நினச்சி தான் போனான், நல்லா தான் பண்ணேன்னு நினைக்கிறான். போகிறான். போயிட்டு 1 வருஷம் மீண்டும் இவன் என்ன பண்ணுறான், யோகா பண்ணுறான், மெடிடேஷன் பண்ணுறான், உணவு பழக்கத்தில் சுத்தமாக இருக்கிறான், இந்த விஷயங்களெல்லாம் அவன் பண்ணுறான். 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாணவன் திரும்பவும் வரான். இந்த வாட்டி ரொம்ப கிளியராக இருக்கான். இந்த வாட்டி எப்படியாவது குருவை பார்த்து, குருவை இம்ப்ரெஸ் பண்ணி இந்த ஞான உபதேசம் கேட்டுணும்னு நினச்சி வரான். அப்போது அந்த குருகுலத்தில் தரையில் தண்ணியெல்லாம் ஊற்றி கழுகி சுத்தப்படுத்துவாங்களே, அப்படி சுத்தப்படுத்தி அந்த அழுக்கு தண்ணியை கீழே கொட்டலான்னு ஒருத்தர் எடுத்துகிட்டு வரான். இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க, அந்த அழுக்கு தண்ணி இவன் மேலே கூட்டிடுது.
இந்த வாட்டி அவன் வந்து கோவத்தை காட்டலை, அடிக்கலை. ஏன்னா இது சொல்லி அங்கே குரு ஞானோபதேசம் தரலான்னா என்னன்னு சொல்ல, ஆனால் அவனை அப்யூஸ் பண்ணுற, அப்யூஸ்னா கேவலமாக, அதாவது ரொம்ப கோபம் வரல ஆனால் திட்டுறாரு. திட்டுறது மட்டும் இல்லாமல் குருவை பார்த்தோன்னு சொல்கிறார், இவங்க இங்கே இருக்கிறவங்களாம் பொறுப்பாகவே இல்லை, கண்ணு முன்னு தெரியாமல் நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் குருக்கிட்டே போய் சொல்லிடுறார். அப்போ குரு சொல்கிறாரு, இந்த வாட்டி நீ ஃபெயிலு, சாரி, நீ கோபத்தை குறைச்சிருக்கிற கரெக்டு தான், இப்போ யாரும் அடிக்கிறது இல்லை அதுவும் கரெக்டு தான், ஆனால் எல்லாருக்கிட்டேயும் நீ யாராவது ஒருத்தரோட குறையை கண்டுபிடிக்கிற, குறையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை அந்த குறையை வேறதரோட விமர்சனமும் பண்ணுற, இது வந்து ஒரு சாதுவோட வேலை கிடையாது, அதனால் சாரிப்பா, உனக்கு நான் மீண்டும் ஞான உபதேசம் தர முடியாது. ஆனால் இனி ஒரு கடைசி ஃபைனல், எப்போ சொல்ல மூணாவட்டி ரொம்ப ஃபைனல்னு சொல்லுவாங்களே, மூணாவட்டி நான் இது ஃபைனலாக சொல்கிறேன், இனி ஒரு வருஷம் நீ பண்ணு, அடுத்த வாட்டி நீ தோத்துட்டா சாரி என்கிட்ட வரவே வேணாம், நீ வேற எங்கேயாவது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறார். இவன் மீண்டும் விரக்தியாக திரும்பி போகிறான், போயிட்டு ஒரு வருஷமாக கடும் தவம்லாம் இருக்கிறான், அந்த குரு சொன்ன எல்லா சிஸ்டம் பக்காவாக ஃபாலோ பண்ணுறான், திரும்பவும் வரான். இந்த வாட்டி வரும்போது அங்கே குருகுலத்து பக்கத்தில் நிறைய மரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மரங்களில் வந்து இலைகள்லாம் விழுந்திருக்கும் இல்லையா, அந்த இலைகள்லாம் கீழே விழுந்த இலைகளெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு பக்கத்தில் கொண்டு போய் எரிக்கிறதுக்காக ஒருத்தர் அந்த இலை ஒரு கூடையிலேருந்து இலையோடு எடுத்துன்னு வர்றாரு. அவனும் இந்த இவனும் மோதிக்கிறாங்க, அந்த இலையெல்லாம் இவன் மேலே விழுது, இந்த மரத்தினுடைய குப்பைகளெல்லாம் இவன் மேலே விழுது. இந்த வாட்டி இவனுக்கு கோபம் வரல, இவன் என்ன பண்ணுறான்னா அவர் கூடையே சேர்ந்து கீழே விழுதெல்லாம் எடுத்து அந்த கூடையில் போடுறாரு. எல்லாம் சரி பண்ணிவிட்டு, சரிப்பா பார்த்து போயிட்டு பார்த்து போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடந்து நேராக குருக்கிட்ட போகிறாரு. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே குருக்கிட்ட சொல்லலை அவர். அவர் சாதாரணமாக போனார், குருவை வணங்கினார், குருவே நான் ஒரு வருஷமாக சிறந்த முறையை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குரு சொல்கிறார், கடந்த மூணு வருஷத்துலேயும் அந்த ஃபஸ்ட்டு வருஷம் வரும்போது உன் மேலே இந்த மாதிரி இடித்து இந்த குப்பை போடுறது இந்த மாதிரி சிம்பவங்கள் நடத்தினதால் நான் ஏற்படுத்தினது தான், நான் சொல்லி தான் இந்த சிஷ்யர்கள் பண்ணாங்க, நீ எந்த அளவுக்கு மாறி இருக்கிறேன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து உங்கள்கிட்ட கோபமும் இருந்தது, வன்முறையிலும் ஈடுபடுற அடிக்கெல்லாம் போயிட்டேன், அந்த விகாரம் இருந்தது, அதனால் உனக்கு நான் ஞான உபதேசங்கள் கொடுக்கலை. ரெண்டாவது வட்டி வந்து உனக்கு வந்து குறை கண்டுபிடிக்கிறது, ஒருத்தங்கிட்ட இந்த குறை இருக்குது, அந்த இடத்து குறை இருக்குது, இந்த குறையை வேற எதாவது விமர்சனம் இந்த குணம் இருந்தது, இப்போது நீ முழுசாக தேடிட்ட, நீ நல்லவன் ஆகிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுக்கட்டும் உனக்கு பயங்கர சந்தோஷம். அவன் குருவோட காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து, நான் எதுக்காக வந்தனோ அதை நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இவன் எதுக்கு கிளம்பி போயிட்டான். அப்போ பாக்கி இருக்கிற சீடர்களும் ரொம்ப அதிசயம், ஆக்சுவலாக இவன் எதுக்கு வந்தான், என்லைட்டன்மெண்ட் கிடைக்கணும், ஞானோதயம் கிடைக்கணும், அறிவொளி கிடைக்கணும், இதுக்கு தான் வந்தான். குரு மூணு வருஷமாக ஒரு வருஷமாக இது பண்ணு பண்ணுன்னு சொல்லி ஒரு வருஷம் கழிஞ்சு வாங்கினாங்க, ஒரு ஒரு வருஷம் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஒரு ஒரு டெஸ்ட்டில் அவன் ஃபெயிலு, கடைசி டெஸ்ட்டில் பாஸ் ஆனவனே என்ன பண்ணிருக்கணும், ஞான உபதேசம் கேட்டிருக்கணும், அதெல்லாம் கேட்கல, ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கும் போயிட்டான். குருவே இவனுடைய நடவடிக்கை எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பாக்கி இருக்கிற சிஷ்யர்கள் சொல்கிறாங்க. அப்போது வசிஷ்டர் சொல்கிறாரு, யார் ஒருவன் தனக்குள்ள அமைதியாக இருக்கிறானோ, கரெக்டாக இப்போ அவன் யாரையும் சண்டைக்கு போடல, இவன் மேலே கொட்டுறவனுக்கு மேலேயே அந்த குப்பையெல்லாம் அள்ளியெல்லாம் கொடுத்தான், ஸோ இவன் தனக்குள்ள அமைதியில் வந்துட்டான். யார் பரமாத்மா கூட யார் கடவுள் கூட அன்பு பாராட்டுறாங்களோ, பாருங்கள் நம்ம கஷ்டம்னா கடவுளை திட்டுவோம், பொதுவாக அப்படி தான் இருக்கும் இல்லை, ஆனால் கடவுள்கிட்டையும் அன்பாக இருக்கான், சக மனிதர்கள்கிட்டையும் அன்பு செலுத்துகிறவங்களுக்கு தனக்குள்ளேயும் அமைதி, பரமாத்மா கனெக்ஷன்லேயும் அமைதி, சமுதாயத்திலையும் அமைதியாக இருக்கிறவங்களுக்கு ஞானோபதேசம்னு ஒன்று தனியாக தேவையில்லை, இவங்க ஞானோபதேசம் தேடி போக வேண்டாம், ஞானோபதேசம் அவங்கள தேடி வரும், என்லைட்மெண்ட் அவங்கள தேடி வந்துடும், அதனால் அவனுக்கு நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு தானாகவே அதெல்லாம் அடைஞ்சிடுவான் அப்படின்னு குரு சொல்கிறார். இந்த ராஜயோகத்தில் தான் சொல்லித்தரார் பரமாத்மா, சொல்கிறார் யார் ஒருத்தர் தனக்குள்ள இந்த அஞ்சு விகாரங்களை காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை ஜெயிக்கிறாங்களோ, தேக அபிமானத்தை ஜெயிக்கிறாங்களோ, அவங்க அமைதிக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்க எப்படி அமைதிக்கு வராங்கன்னா, பரமாத்மா நினைவில் இருக்கும்போது அமைதியில் வராங்க. அவங்க எல்லாருக்கிட்டேயும் எண்ணம் சொல் செயல் மூலமாக துக்கமே கொடுக்கறதில்ல. அப்போது இந்த என்விரான்மெண்ட்டுக்கிட்ட கூட பஞ்சபூதங்கள்கிட்ட கூட அமைதியிலே இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் கர்மாதீதம் ஆகிடுவாங்க, தூய்மை ஆகிடுவாங்க, அவங்க ஏஞ்சல் ஆகிடுவாங்க, தேவதை ஆகிடுவாங்க, இவங்க தான் சத்தியோகத்திலும் திரேதாயுகத்திலும் தேவதைகளாக வருவாங்க. இது ராஜயோகம் சொல்லுது.
சரியா? அப்போ என்லைட்மெண்ட்டை தேடி போகிறவங்க தனக்குள்ள அமைதியாகவும் பரமாத்மா கனெக்ஷன் அமைதியாகவும் சுற்று வட்டாரத்துக்கூட எல்லாருக்கூடிய அமைதியில் இருக்க முடியும்னா இவங்க என்லைட்மெண்ட் தேடி போக வேண்டியது கிடையாது, அவங்கள தேடி இந்த ஞானோதயம் இல்லை அறிவொளி தானாகவே வந்துவிடும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.